ஓகே கைஸ், இன்றைக்கி ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா, கான்வர்சேஷன் வித் ஸ்பிரிட் ஷார்ட் ஃபிலிமை வந்து அதில் நாங்கள் யூஸ் பண்ண சில ப்ராப்ஸ் வந்து சில ரிலீஜியஸ் ப்ராப்ஸாக இருக்கிறதுனால அதை ஒருத்தருக்கு மூலமாக எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ நான் டக்குன்னு ரிமூவ் பண்ணிட்டேன், எல்லா இடத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா அது தேவையில்லாமல் உங்கள் சென்டிமெண்ட்ஸ் ஹர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ தென் ஆக்சுவலாக நான் கொஞ்சம் மூட் அவுட்டில் இருந்தேன் நேற்று. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் ஐட் லைக் டு பி அலோன் வென் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கிறப்ப. ஸோ நான் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் பாடி கார்டுன்னு ஒரு சீரீஸ் இருக்குது, செம்மையாக இருக்குது. நான் 6th எபிசோடு வரேன், நான் ஃபுல்லாக முடித்தோடனே நான் மறுபடியும் சொல்கிறேன். பட் யூ ஷுட் செக் இட் அவுட், செம்மையாக இருக்குது. ஸோ அப்போ தான் விஜய் கால் பண்ணான், மை பிரதர். ஹி கால்ட் அண்ட் ஹி செட் தட் இது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை, சிம்பிள், என்னென்னா நம்ம இதை மறுபடியும் ஷூட் பண்ணலாம் வேறு ஒரு ப்ராப் வச்சு அப்படின்னு. ஐ டோல்டும் நோ, எனக்கு வந்து ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு பண்ணால் அந்த ஜென்வனாக அந்த ராவாக அந்த ஆத்தென்டிசிட்டியோடு பண்ணுற ஒரு விஷயந்தான் ஒரு பியூரஸ்ட் ஃபார்மே. அதை மறுபடியும் பண்ணால் இது ஏதோ ரீமேக் பண்ணுற மாதிரி. நான் டே ஜீரோ டே ஒன்லேருந்து எல்லா வீடியோவும் அந்தந்த மொமெண்டில் உள்ள ஒரு ஆஸ் ஆத்தென்டிக் ஆஸ் ஐ எம் அப்படி நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஸோ இது இப்படி பண்ணால் எனக்கு நல்லா இருக்காது வேணாம் அப்படின்னு. அண்ட் ஹீ மேட் அ பாயிண்ட் சேயிங் தட் சி இஃப் யுவர் ஷூட்டிங் அண்ட் ஒரு பாட்டு ஷூட் பண்ணிட்ட ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து கரப்ட் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரிலனா மறுபடியும் போய் ஷூட் பண்ணணும்ல அப்படின்னா, நான் வந்து அதுக்கும் இல்லை அது வேறு இது வேறு அப்படி இப்படின்னு ஆர்கியூ பண்ணிருந்தேன். பட் த ட்ரூத் வாஸ் I was not in the right mood. I was somehow disturbed by this all events. I mean, இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஐ மீன், என்ன ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் அவ்வளோதான். ஐ டோன்ட் திங்க் ஒன் ஷார்ட் ஃபிலிம் ஆர் ஒன் க்ரியேட்டிவ் ப்ராடக்ட் ஆர் சம்திங் இஸ் அபவ் அதர்ஸ் சென்டிமெண்ட்ஸ். சென்டிமெண்ட்ஸ் இல்லை, ஐ மீன் சம்டைம்ஸ் பீப்புள் கேன் ஹாவ் தேர் ஓன் வியூஸ் அண்ட் பீப்புள் கேன் கெட் ஹர்ட். பட் ஐ டோன்ட் திங்க் When something is so blatantly obvious, I don't think a short film or even a movie is above that. So adhanal I have decided to shoot it again with different set of props but with the same actors and the same crew. So idhu dhaan plan. Ipo இன்றைக்கி தெரில, சிவராம் டிஓபி வந்து அவன் இன்னொரு ப்ராஜெக்டில் கமிட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அவனுக்கு எப்போ டேட் ஃப்ரீன்னு தெரியணும், மோஸ்ட்லி வித்தின் திஸ் வீக் ஒரு டே ஃப்ரீ ஆகணுன்னு நாங்கள் டக்குன்னு போயிட்டு ஷூட் பண்ணிட்டு. அண்ட் திஸ் டைம் இந்த ஷார்ட் ஃபிலிமை கொஞ்ச நேரம் ஒரு 8 hours இருந்திருக்கு ஆன்லைன். ஸோ அந்த டைமில் பார்த்தவங்க கொடுத்த ஃபீட்பேக்லலாம் அதெல்லாம் நான் இந்த டைமே கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் நான் இதை கன்சிடர் பண்ண போகிறேன். அண்ட் லைக் ஆடியோ சரியில்லை அப்படி சொல்லியிருந்தாங்க. இந்த டைம் ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஐ மீன் சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் லைவ் ரெக்கார்டிங் ஆள் கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணலான்ட்ருக்கோம். அது இல்லாட்டி டப்பிங், ஏன்னா இப்போ இவங்க ஃப்ரீ ஆகிட்டாங்க. வில் சி வாட் இஸ் தி ஆப்ஷன். அண்டு சில வெர்டிக்கல் ஃப்ரேமில் கீழே சில இடத்துல பிளாக்காக இருந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ அதை நாங்கள் ஃபில் பண்ண போகிறோம். அண்டு விஜயோட பொசிஷன் கபிக்கு கபி மோர் ப்ராமினெண்ட்டாக தெரிஞ்சா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ விஜய்க்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு சீட் கொடுத்து கொஞ்சம் ஈக்குவல் ஃபுட்டிங் கொடுத்து. ஸோ வி ஆர் ஆல் கோயிங் டு கரெக்ட் ஆல் தி மிஸ்டேக்ஸ் அண்ட் ஆல்சோ கிவ், பிகாஸ் டே ஒன்லேருந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டவரனுக்கு கடைசியில் ஒரு எண்டு ப்ராடக்ட் இல்லாட்டி ஒரு அனாயிங்காக இருக்கும் அப்படின்னு இந்த பாயிண்ட்டும் விஜய் தான் சொன்னான். ஸோ ஐ ஹவ் டு தேங்க் விஜய் ஃபார் த இம்மென்ஸ் விஸ்டம் அட் த ரைட் மோமெண்ட். ஆக்சுவலி அவன் சொல்லாட்டி நான் அதை யோசிச்சிருக்க மாட்டேன், நான் ரொம்ப அடமெண்ட்டாக இருந்திருப்பேன். சம்டைம்ஸ் ஐ கோ வெரி எக்ஸ்ட்ரீம், பயங்கர அடமெண்ட்டாக இருந்தேன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அடமெண்ட்டாக இருந்துட்டு நான் கேட்கவே மாட்டேன் எதுவுமே. ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஐ எம் கிளாட் எனக்கு நைட்டு கொஞ்சம் புரிஞ்சிச்சு இந்த விஷயம். ஸோ ஐ எம் கோயிங் டு ஷூட் கான்வர்சேஷன் வித் ஸ்பிரிட் அகெயின். So thanks for watching, thanks for sticking with me, and I'm sorry adha paathu sila per yaravadu hurt aayirundanga na, we had no idea, we just had no idea, we were just a bunch of people trying to make a short film to make people laugh, avladhaan. So thank you guys, naaliki video la paakalam, bye bye.